Hi, I'm Gaali. I'm from Chennai. Now I'm a homemaker and cooking is my passion. Recently, on the Gaali Kaagidham YouTube channel, I regularly watch panitiruken. And the videos are amazing. Super irukku and romba swarasyamavum irukku avanga videos alla. So na avanga kitta keta enakku vandu indha mari enoda cooking videos alla unga channel la podanum aasiya irukkenu. So avanga team oda discuss pannittu okay neengalum podalam appdin sollittu enakku permission kuduthanga. So thank you so much Gaali Kaagidham team for this opportunity. Iniki vandu na enga veetla seyra oru special chicken chukka recipe ya share panna pona step by step video ingredients oda eppadi pannungiradha na ungalku ipa solla pora. I really hope you all will enjoy it. Okay, now my ingredients ka poyidla. Chicken chukka seiradhukku namakku theviyana ingredients naattu koli 1 kilo periya vengayam cut pannadhu 2 la fine chop panikonga thakkali 1 1 full thakkali kutti kuttiya chop panikonga inji poondu velu 1 4 spoon nallennai check nallennai irundha best illaina nallennai vandu 1 4 illa 5 spoon neenga potukalam aamanakku enna 1 spoon. ஆமணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அது தலைக்கு தேய்க்கிறதுக்கு இல்ல வந்து ஸ்கின் கேர்க்கு அந்த மாதிரி தான் யூஸ் பண்றீங்க. பட் நாங்க வந்து குக்கிங்லயும் அதை யூஸ் பண்ணுவோம். குக்கிங்ல வந்து 1 ஸ்பூன் நம்ம மீட்ல எந்த மீட் குக் பண்ணாலும் அதுல போட்டா மீட்டோட அந்த ஸ்மெல்லும் போய்டும் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும் உங்களுக்கு. மீட் வந்து அந்த என்ன சொல்றது சாஃப்ட் ஆயிடும். சோ அது போடணும். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போடணும். கரம் மசாலா ஹோம்மேட் கரம் மசாலா 4 ஸ்பூன் chili powder 3 ஸ்பூன்ஸ் pepper 1 ஸ்பூன் சோ இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுக்கணும் சிக்கனை வந்து இப்போ நம்ம கடாயில தான் செய்ய போறோம் பிரஷர் குக்கர்ல பண்ண கூடாது சோ நம்ம கருப்பு இரும்பு வடை செட் இருக்குங்களா அதுல பண்ணாதான் அந்த கலர் டெக்ஸ்சர் எல்லாம் கரெக்ட்டா வரும் சோ கருப்பு வடை செட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுல வந்து நல்லெண்ணெய் வந்து 4 to 5 ஸ்பூன்ஸ் நீங்க ஊத்திக்கலாம் என்ன காஞ்சதுமே கடுகு கொஞ்சம் போடலாம் 1 ஸ்பூன் கடுகு போடலாம் கடுகு போட்டுட்டு அதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணுங்க இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகி பிரவுனிஷ் ஆனதுக்கு அப்புறம் வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கோங்க அதுக்கு அப்புறம் தக்காளி அதுக்கு அப்புறம் அத நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறம் சிக்கனை போட்டுறலாம் அதுல சிக்கன் 1 kg சிக்கன் அதுல போட்டுட்டு கல்லுப்பு 1 கிலோ சிக்கன்க்குனா 1 இடி போடலாம் இல்லனா உங்களுக்கு தூள் உப்பு போடுறீங்கனா ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் மாதிரி போடலாம் சோ அந்த உப்பு வந்து போட்டுட்டு எல்லாத்தையும் வந்து mix பண்ணுங்க mix பண்ணிட்டு அது நல்லா தண்ணி விட்டு வேகும் அந்த லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க காரம் ஒரு 3 ஸ்பூன் pepper ஒரு 1 ஸ்பூன் கறி மசாலா ஒரு 4 ஸ்பூன் அதுக்கு அப்புறம் மஞ்சள் ஒரு சிட்டிக மஞ்சள் போட்டுட்டு இது எல்லாத்தையும் mix பண்ணி நல்லா ஒரு சிம்ல வச்சு அடுத்து சிம்ல வச்சு நல்லா கிளறிட்டே இருங்க கிளறிட்டு அதுக்கு அப்புறமா வந்து அந்த தண்ணி எல்லாம் சுண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 கிளாसेस ஆஃப் வாட்டர் போடு ஒரு 1/2 லிட்டருக்கும் கம்மியான அளவு வந்து தண்ணி ஊத்துணும் தண்ணி ஊத்தி நல்லா அந்த தண்ணி எல்லாம் சிந்தி சிக்கன்ல வந்து அந்த கலரும் சேஞ்ச் ஆயிருக்கும் நல்லா பிரவுனிஷ் ஆயிருக்கும் சோ அந்த கடாயில சைட்ஸ்ல வரதெல்லாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி விடுங்க அப்பதான் அந்த வந்து பிரவுனிஷ் பிளாக் மாதிரி கிடைக்கும் அதுதான் நம்ம கருப்பு வடை செட்டில செய்யறதோட வந்து மெயின் ரீசனே அதுதான் அந்த ஒத்தென்டிக் செட்டிநாடு ஃபிளேவர் அண்ட் கலர் உங்களுக்கு வரும் சோ ட்ரை ஆனதுக்கு அப்புறம் இறக்கிடணும் அவ்வளவுதாங்க சிக்கன் சுக்கா டேஸ்டியா இப்ப ரெடியா இருக்கு சாப்பிடுறதுக்கு நீங்க ரெடியா சாப்பிட